தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வரும் 21ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தொற்று பாதிப்பு அதிகமுள்ள 11 மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் இயங்க அனுமதி. தமிழகத்துக்கு மேலும் 3,65,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் வருகை. தடுப்பூசிகளை மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்ப சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இணை நோய்களால் இறந்தவர்களின் இறப்பு சான்றுகளை ஆய்வு செய்ய வேண்டும். 28ஆம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். நாமக்கல்லில் மரவள்ளி கிழங்குகளை தாக்கும் புதிய வகை மாவுப்பூச்சிகள். சுமார் 100 ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. இருபத்தி 24 அணிகள் பங்கேற்கும் ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி இன்று நள்ளிரவு தொடங்குகிறது. இரண்டாம் ஆண்டு வழங்கப்பட உள்ள பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை இணையத்தில் பதிவேற்றம் செய்யலாம் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ், ஜிப்மர் உள்ளிட்டவற்றில் மருத்துவ படிப்பிற்கான இனிச்செட் நுழைவுத் தேர்வு 1 மாதம் ஒத்திவைக்க எய்ம்ஸ் நிர்வாகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை வருகிற 14ஆம் தேதி முதல் தொடங்குவதற்கான நடைமுறைகளை பள்ளிக் கல்வித்துறை செய்துள்ளது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கு செயலியில் நைஜீரிய அரசு அதிகாரப்பூர்வ கணக்கு தொடங்கியுள்ளது. அங்கீகாரம் பெற்ற ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் பயிற்சிக்கான சான்றிதழ் பெற்றால் ஓட்டுநர் உரிமம் பெற விண்ணப்பிக்கலாம் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக உத்தரகாண்டில் பிளஸ் டூ தேர்வுகளை அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. உலகின் பிற நாடுகளுக்கு 100 கோடி தடுப்பூசிகளை G7 நாடுகள் அளிக்கும் என பிரிட்டன் அறிவித்துள்ளது. பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் தடுப்பூசிக்கு அவசர கால பயன்பாட்டிற்கான அனுமதி வழங்க அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் மறுத்துவிட்டது. பாலியல் புகாரில் சிக்கிய கேளம்பாக்கம் சுஷில் ஹரி பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா டேராடூனில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை வரும் 21ஆம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தொற்று பாதிப்பு அதிகமுள்ள கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் சில தளர்வுகள் மட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம், வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் இ பதிவுடன் அனுமதிக்கப்படும். மின்பணியாளர், பிளம்பர்கள், கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குபவர்கள் மற்றும் தச்சர் போன்ற சுய தொழில் செய்பவர்கள் சேவை கோருபவர்கள் வீடுகளுக்கு சென்று பழுது நீக்கம் செய்ய காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இ பதிவுடன் அனுமதிக்கப்படுவர். இருசக்கர மற்றும் கார் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள், ஆட்டோக்களில் பயணிகள் இ பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்படும். தொற்று பாதிப்பு குறைவாக உள்ள பிற 27 மாவட்டங்களில் சலூன் கடைகள் குளிர்சாதன வசதி இல்லாமல்
ஒரு நேரத்தில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அனுமதிக்க வேண்டும். அரசு பூங்காக்கள் விளையாட்டுத் திடல்களில் காலை 6 மணி முதல் காலை 9 மணி வரை நடைபயிற்சிக்காக மட்டும் திறக்கப்படும். வீட்டு உபயோக மின்பொருட்களின் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். டாஸ்மாக் கடைகள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளும் இயங்கலாம். பள்ளி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாகப் பணிகள் அனுமதிக்கப்படும். வீட்டு வசதி நிறுவனம் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து காப்பீட்டு நிறுவனங்கள் 33% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். தமிழகத்துக்கு 3,65,000 கோவிஷீல்டு தடுப்பூசி டோஸ்கள் விமானம் மூலம் சென்னை வந்து சேர்ந்தன. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு இடங்களில் தடுப்பூசி போட ஆர்வத்துடன் வந்த பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சென்னை கோவையைத் தவிர 36 மாவட்டங்களில் தடுப்பூசி போடும் பணி நிறுத்தப்பட்டது. நேற்று 85,000 கோவாக்சின் டோஸ்கள் தமிழகம் வந்தடைந்தன. இந்நிலையில் 3,65,000 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் விமானம் மூலம் புனேவிலிருந்து சென்னை வந்தடைந்தன. சென்னைக்கு வந்த தடுப்பூசிகளை உடனே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இணை நோய்களால் இறந்தவர்களின் இறப்பு சான்றுகளை ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இறப்பு சான்றிதழில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்கள் இன்று குறிப்பிடாததால் பலருக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கும் நிவாரணங்கள் மறுக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் ஸ்ரீ ராஜலட்சுமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். மனுவில் சக வழக்கறிஞர் ஒருவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் மூச்சுத் திணறலால் உயிரிழந்ததாக சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் என்று இறப்பு சான்றிதழ்களில் குறிப்பிடாததால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் அரசின் நிதி உதவி கிடைப்பது தடைப்படுவதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இறப்புகளை துல்லியமாக குறிப்பிடுவதன் மூலமாக நிவாரணம் வழங்குவதற்கு உதவியாக இருக்கும் என தெரிவித்தனர். இணை நோய் உள்ளவர்கள் பலர் கொரோனாவால் உயிரிழந்திருப்பதால் கொரோனா காலத்தில் இணை நோயால் இறந்தவர்களின் சான்றிதழ்களை நிபுணர் குழு கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இது சம்பந்தமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூன் 28 தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெரும்பாலான கிழக்கு இந்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய இந்திய பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் ஒரிரு பகுதிகளில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீச என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க வங்கக்கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழக பகுதிகளில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் ஒன்றியம் அவிநாசிப்பட்டி கிராமத்தில் 200 ஏக்கர் பரப்பளவில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த மரவள்ளி கிழங்கு செடிகளில் புதுவகையான மாவுப்பூச்சிகள் தாக்குதலால் பயிர்கள் சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த முறை மாவுப்பூச்சிக்கு ஒட்டுண்ணி பூச்சி வகைகளை தமிழக அரசே வழங்கியிருந்ததாகவும் இந்த முறை புதுவிதமான மாவுப்பூச்சிகள் செடிகளை தாக்கியதில் 100 ஏக்கர் பயிர்களை சேதம் செய்துவிட்டதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து பூச்சி மருந்துகளுக்கு கட்டுப்படாத மாவு பூச்சிகளுக்கு ஒட்டுண்ணிகள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து தர வேண்டும் என அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்டம் துறையூரில் இருந்து பேருந்து நிலையம் அருகே உள்ள பெட்ரோல் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் மற்றும் தோப்புத்துறையில் உள்ள பெட்ரோல் பங்குகள் எதிரே காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் 27 இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவிநாசியிலிருந்து திருப்பூர் செல்லும் சாலையில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்க் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க கோரியும் நோய் தொற்று தடுப்பூசி மருந்துகளை தமிழகத்திற்கு அதிகம் வழங்க கோரியும் காங்கிரஸ் கட்சியினர் பெரியகுளம் அருகே உள்ள பெட்ரோல் பங்குகள் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாங்காடு அடுத்த சிக்கராயபுரத்தில் உள்ள பெட்ரோல் பங்க் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சமையல் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் விறகுகளை சைக்கிளில் எடுத்து வந்தும் வித்தியாசமான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஈரோட்டில் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மூலப்பட்டறையில் உள்ள கட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காரைக்குடியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார் தலைமையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, பாரதிய ஜனதா அரசு கடந்த 7 ஆண்டுகளில் மக்களிடமிருந்து பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விற்பனை என்ற பெயரில் 20 லட்சம் கோடியை சுரண்டியுள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த மே மாதம் 20ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் சிங்கப்பூர் சரக்கு கப்பல் ஒன்று தீப்பற்றி எரிந்தது. இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான சமுத்ரா, பிராரி, வஜ்ரா மற்றும் வைபவ் ஆகிய கப்பல்கள் விரைந்து சென்று தீயை அணைக்க உதவின. இந்த கப்பல்களின் தளபதிகளுக்கு இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிஷாந்த நன்றி தெரிவித்தார். சமுத்ரா, பிரஹாரி கப்பலின் தளபதி சீதாராம், வஜ்ரா கப்பலின் தளபதி அலெக்ஸ் தோமஸ் ஆகியோருக்கு இலங்கை கடற்படை தளபதி நினைவு பரிசுகளை நேரில் வழங்கினார். வைபோ கப்பல் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பியதால் அதன் தளபதி சுரேஷ் குரூப்புக்கு நன்றி கடிதத்தையும் இந்திய கடற்படை தளபதிகளிடம் அவர் வழங்கினார். அணிகள் பங்கேற்கும் ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்குகிறது. ஏ பிரிவில் துருக்கி, இத்தாலி, வேல்ஸ், சுவிட்சர்லாந்து, பி பிரிவில் டென்மார்க், பின்லாந்து, பெல்ஜியம், ரஷ்யா, சி பிரிவில் நெதர்லாந்து, உக்ரைன், ஆஸ்திரியா, வடக்கு மாசிடோனியா, டி பிரிவில் இங்கிலாந்து, குரோஷியா, ஸ்காட்லாந்து, செக் குடியரசு, இ பிரிவில் ஸ்பெயின், ஸ்வீடன், போலந்து, ஸ்லோவக்கியா, எஃப் பிரிவில் ஹங்கேரி, போர்ச்சுகல், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. தொடக்க நாளான இன்று ஏ பிரிவில் இத்தாலியின் ரோம் நகரில் நடக்கும் ஆட்டத்தில் இத்தாலி துருக்கி அணிகள் மோதுகின்றன. கொரோனா தடுப்பு பாதுகாப்பு நடைமுறை காரணமாக 25% ரசிகர்கள் மட்டுமே ஸ்டேடியத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். இந்திய நேரப்படி நள்ளிரவு 12:30 தொடங்கும். ரெண்டு நாளுக்குள்ளதான், அப்புறம் அவ்வளவுதான், அதுக்கு மேல அவ்வளவுதான் கெட்டு போயிடும். 1 மாசம் கெடாம வச்சிருக்கோம். 1 மாசம் வச்சிருக்கோம். நம்ம இப்ப சாப்பிடுற இது பண்ணாலும் சுத்தமாதமா இருக்கும். மிஞ்சி போனா 1 நாள் முன்ன கெட்டுக்கா போகாம இருக்கணும்னு 45 நாள் இருக்கு. அந்த விஷயம் கேட்டா தெரிய தெரிய சத்துக்குமா. ஐ ஹோப் ஒரு மாசம் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 10-15 டேஸ் ஒரு 10 நாள் வைக்கலாம். 10 நாள் வைக்கலாம். 2 வருஷத்துக்கு வைக்கலாம். 3 மாசம் 1 இயர் சொன்னாங்க. குறைஞ்சது ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கிறாங்க. 30 நாளைக்கு வச்சிருக்காங்க. ஐ திங்க் 1 டே நினைக்கிறேன். 1 மந்த் வைக்கலாம். அதுக்கு மேலே எப்படி வைக்கலாம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும். பாப்பா ஐஸில் வச்சா, வெளியே வச்சா எவ்வளோ தெரியாமல். 6 மாசம் இல்லை 3 மாசம் நம்ம கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணல, ஒரு 1 வீக் வரைக்கும் பண்ணலாம், இல்லைனா அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 1 வீக். அது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்கும்.
ஒன் வீக் நினைக்கிறேன். இல்லை அது கூட அதிகம் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 100 நாளாச்சும் வச்சிருக்கலாம். மனுஷங்கிறது 35 டேஸ் வச்சிருக்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள ஜெயமங்கலம், மேல்மங்கலம், குள்ளப்புரம், ஈ புதுப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் நெல்லிக்காய் சாகுபடி அதிகளவில் நடைபெறுகிறது. இங்கு விளைகின்ற நெல்லிக்காய்களை கொள்முதல் செய்வதற்காக உள் மாவட்டங்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் அதிகளவு வியாபாரிகள் வருவது வழக்கம். 1 கிலோ நெல்லிக்காய் 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் கடந்த 30 நாட்களுக்கு மேலாக உள்ள கொரோனா பொது முடக்கத்தால் வெளியூர் வியாபாரிகள் வராத நிலையில் நெல்லிக்காய்கள் பறிக்கப்படாமல் மரங்களிலேயே உள்ளது. பொது போக்குவரத்து துவங்கி வியாபாரிகள் வந்தால் மட்டுமே விளைந்த நெல்லிக்காய்களை விற்பனை செய்யும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் டி களத்தூர் எனும் வறட்சியான ஊரில் 75 வயதை கடந்த மோகனகிருஷ்ணன் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட மூலிகை செடிகளை நட்டு வளர்த்து பிள்ளை போல் பராமரித்து வருகிறார். புற்றுநோய், சர்க்கரை நோய், எய்ட்ஸ் போன்ற கொடும் நோய்களுக்கு மருந்து தயாரிக்கும் மூலிகை செடிகளை தாம் வளர்த்து வருவதாகவும் தமிழகத்தில் வேறு எங்குமே கிடைக்காத வகையிலான அரிய வகை மூலிகை செடிகளும் பண்ணையில் இருப்பதாகவும் அவர் கூறுகிறார். தம்மிடம் புத்திரப்பாக்கியம் தரக்கூடிய புத்திர சீவி என்ற செடியும் அதிமதுரம், யானை கிழஞ்சி, மரமஞ்சள் போன்ற அபூர்வ மூலிகை செடிகளையும் பார்க்கலாம் என்கிறார் அவர். மனித குலத்தை அச்சுறுத்தி வரும் அனைத்து நோய்களுக்கும் தீர்வு தரக்கூடிய மூலிகை செடிகளை பராமரித்து வரும் அவர் வெள்ளை நாவல், கிருஷ்ணா ஆல், மரவள கிழங்கு மரம், கொழுக்கட்டை மரம், பொந்தன்குழி போன்ற அரிய மரங்களையும் வளர்த்து வருகிறார். தொடர்ந்து மோகனகிருஷ்ணன் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது கால்நடைகளுக்கும் ஏற்படும் நோய்களை தீர்க்கும் மூலிகைகளையும் வளர்த்து வருகிறார். இதனால் சித்த வைத்திய மருத்துவ பயிலும் ஆராய்ச்சி மாணவர்களும் மருத்துவர்களும் இந்த மூலிகை பண்ணையை நேரில் பார்வையிட்டு ஆராய்ச்சிக்கு தேவையான செடிகளை பெற்றுச் செல்கின்றனர். அழிந்து வரும் அபூர்வ மூலிகைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் மோகனகிருஷ்ணன் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நீர்ப்பாசன வசதியும் விலங்குகளிடமிருந்து செடிகளை பாதுகாக்க சுற்றுவேலையும் அமைத்து தந்தால் பெரு உதவியாக இருக்கும் என்கிறார் அவர். அரியலூர் மாவட்டம் தத்தனூர் பொட்டக்கொள்ளை சுற்றுவட்டார பகுதிகளில் குறுகிய கால பயிரான எள் சாகுபடி சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் செய்யப்பட்டுள்ளது. தற்போது எள் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஏக்கருக்கு 5 முட்டை 6 முட்டை எள் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு மூட்டை 9000 விற்பனையான நிலையில் தற்போது 7200 ரூபாய் விலை போவதாக தெரிவிக்கும் விவசாயிகள் விளைச்சல் அதிகம் என்பதால் விலை குறைந்தாலும் லாபம் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம், கருப்பூர் ஆகிய வட்டார கிராமங்களில் குறுகிய கால பயிர்கள் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதன்படி தாராபுரம், தும்பிப்பாடி, கமலாபுரம், கஞ்சநாயக்கன்பட்டி, டேனிஸ்பேட்டை உட்பட பல்வேறு கிராமங்களிலும் பச்சை மிளகாயை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். ஒரு சில பகுதிகளில் மிளகாய் செடிகளை இலை சுருட்டல் நோய், இலை பச்சையும் வைரஸ் நோய் தாக்கியுள்ளது. இதனால் செடிகளின் வளர்ச்சி குறைந்து பூப்பதும் காய்ப்பதும் வெகுவாக குறைந்துள்ளது. மேலும் காய்களும் சிறுத்து காணப்படுகின்றன. மகசூல் குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் மிளகாய் தோட்டங்களை ஆய்வு செய்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கூறும்பொழுது கோடை மழை பெய்து வருவதால் மிளகாய் செடியில் இலை சுருட்டல், வெள்ளை நிற நோய் தாக்கம் குறையும் என்றனர். மேலும் அதிகாரிகளின் ஆலோசனை பெற்று மருந்து தெளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். தருமபுரியில் சூரிய கிரகணத்தை உரலில் உலக்கையை வைத்து தெரிந்து கொண்டு மக்கள் வணங்கினர். 2021 முதல் சூரிய கிரகணம் நேற்று மதியம் 1:42 மணியளவில் நிகழ்ந்தது. இந்த அரிய வானியல் நிகழ்வை இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே காண முடிந்தது. மதியம் 1:42 மணிக்கு தொடங்கிய சூரிய கிரகணம் மாலை 6:41 மணியளவில் முடிவடைந்தது. இந்தியாவில் லடாக் மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தில் மட்டுமே சூரிய கிரகணத்தை காண முடிந்தது. ஆனால் தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, அரூர், இலக்கியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சூரிய கிரகணம் பிடிப்பதை எளிமையாக காண உரலுக்கல்லில் தண்ணீர் ஊற்றி உலக்கையை வைத்தனர்.
தொடர்ந்து சூரிய கிரகணம் பிடிக்க தொடங்கியதும் உரலில் உலக்கை செங்குத்தாக நின்றது. சுமார் 6 மணி நேரமாக நின்ற உலக்கையை பொதுமக்கள் பார்த்து ரசித்தும் வணங்கினர். மேலும் சூரிய கிரகணத்தை கண்டு ரசிக்க முடியவில்லை என்றாலும் சூரிய கிரகணம் பிடிப்பதை தருமபுரி மாவட்ட மக்கள் எளிமையாக தெரிந்து கொண்டனர். சத்தியமங்கலம் பகுதியில் ஊரடங்கு காரணமாக வேலை இழந்துள்ள மலை கிராம மக்களுக்கு மூங்கில் அரிசி சேகரிக்கும் பணி ஓரளவுக்கு வருவாய் ஈட்டி தருகிறது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் வனப்பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மூங்கில் மரங்கள் உள்ளன. இந்த அடர்ந்து பூத்துக்குலுங்கும் மூங்கில் மரங்களில் இருந்து கீழே விடும் மூங்கில் அரிசி மருத்துவ குணம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கிலோ 150 ரூபாய் வரை விற்கப்படும் இந்த மூங்கில் அரிசியை சேகரிக்கும் பணியில் மலைவாழ் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். 4 to 3 kilo அரிசி வரை கிடைப்பதாகவும் தங்கள் குடும்பத்தினருக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்க இந்த தொகை பெரிதும் உதவுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இயற்கையாக விளையும் நார்ச்சத்துள்ள மூங்கில் அரிசியை நகர்ப்பகுதி மக்கள் விரும்பி வாங்குவதால் கொரோனா ஊரடங்கு காலத்தில் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பதில் மூங்கில் அரிசி முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓமலூர் வட்டாரத்தில் கால்நடைகளுக்கு ஆண்டு முழுவதும் பசுந்தீவனம் கொடுத்து பால் உற்பத்தியை பெறுவதற்கான நடவடிக்கைகளை கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் செய்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள 65 வருவாய் கிராமங்களிலும் விவசாயம் பிரதான தொழிலாக செய்யப்படுகிறது. மேலும் துணை தொழிலாக விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் கால்நடைகள் வளர்த்து வருகின்றனர். அதனால் ஓமலூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் அதிக அளவில் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அனைத்து காலங்களிலும் கறவை மாடுகளுக்கு பசுந்தீவனம் கொடுப்பதற்காக புதிய முறைகள் குறித்து கால்நடைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வறட்சியை தாங்கி 120 நாட்களுக்குள் மகசூல் கொடுக்கும் குறுகிய கால பயிரான மக்காச்சோளம் கால்நடைகளுக்கு ஏற்ற தீவனமாக பயன்படுவதால் ஓமலூர் வட்டார விவசாயிகள் மக்காச்சோளத்தை அதிக அளவில் பயிரிடுகின்றனர். மக்காச்சோள கதிர் பால் வடியும் பிஞ்சு பருவத்தில் இருக்கும்போதே அறுவடை செய்து துண்டு துண்டாக நறுக்கி காற்று புகாதவாறு இறுக்கமாக முடிவைத்தால் இந்த தீவனம் ஓராண்டு வரை உலர்ந்து போகாமல் பசுமையாகவே காணப்படும். இந்த பசு தீவனத்தை கால்நடைகளுக்கு கொடுப்பதால் தீவன செலவு, பராமரிப்பு செலவு குறைந்து பால் உற்பத்தி அதிகரிக்கும் என கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவைச் சேர்ந்தவர் கெயில் டோர்டோரா என்பவர் அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரத்தில் லோட்டஸ் சிற்பக்கூடம் என்ற பெயரில் கற்சிற்ப விற்பனைக் கூடம் நடத்தி வருகிறார். இவர் தனது விற்பனைக் கூடத்திற்கு சிற்பங்கள் வாங்க அடிக்கடி மாமல்லபுரம் வந்து செல்வது வழக்கம். மாமல்லபுரத்தில் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் தன் நண்பரான மாமல்லபுரத்தைச் சேர்ந்த சிற்பக் கலைஞர் பாலன் அறிவுமணி என்பவர் மூலம் மாமல்லபுரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள நலிவடைந்த மக்கள் 5000 பேருக்கு 30 லட்சம் செலவில் இலவச அரிசி மூட்டைகள், தானியங்கள் வழங்கும் பணியினை தொடங்கியுள்ளார். இதற்காக இணையதளம் வாயிலாக பணம் அனுப்பி வாகனம் மூலம் சிற்பி பாலன் அறிவுமணி உதவியுடன் கிராமம் கிராமமாக சென்று உதவி வழங்கும் பணியை தொடங்கியுள்ளார். அமெரிக்காவில் இருக்கும் டோர்டோரா மாமல்லபுர மக்களுக்கு உதவி செய்து வருவதை பொதுமக்கள் பலர் சமூக வலைதளங்கள் வாயிலாக பாராட்டி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து 10 நாட்களாக காவிரி குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் அச்சுந்தன் வயல், கீழக்கரை, ஏர்வாடி, முதுகுளத்தூர், கமுதி, திருப்புல்லானி, கடலாடி, சாயல்குடி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் குடிநீர் கிடைக்காமல் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். தொடர்ந்து 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் கிராமப்புறங்களில் வசிக்கும் பொதுமக்கள் சுத்தமான குடிநீருக்காக தொலைதூரம் நடந்து சென்று கிணறுகளில் ஊற்று ஊறும் வரை காத்திருந்து தண்ணீர் எடுத்து வருவதாக தெரிவிக்கின்றனர். இந்த நிலையை போக்க மாவட்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் வார்டுகள் அனைத்திலும் கொரோனா பாதிப்புகள் உள்ளன. இதனால் ஓமலூர் நகரின் அனைத்து தெருக்களும் அடைக்கப்பட்டு ஊரடங்கு முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஆதரவற்ற மக்கள் உணவின்றி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அவர்களின் பசியை போக்கும் வகையில் இளம் தளிர் பசுமை அறக்கட்டளை இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆதரவற்ற மக்களுக்கு 3 வேளை உணவை 18 நாளாக வழங்கி வருகின்றனர். மேலும் வீட்டிலிருந்து வருவாய் இல்லாமல் தவிக்கும் மக்களுக்கும் வீடு தேடி சென்று உணவுப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளையும்
வழங்கி வருகின்றனர். அதேபோல நகரில் ஹாட்ஸ்பாட்டாக அறிவிக்கப்பட்டுள்ள 10வது வார்டு பகுதிக்கும் நேரு நகர், அம்மன் நகர், காமராஜ் நகர் உட்பட ஓமலூர் நகரின் அனைத்து பகுதி மக்களுக்கும் கபசுர குடிநீர் வழங்கி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உச்சிமேடு தெற்கு காட்டு வழி பகுதியில் மது விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் அந்த பகுதியில் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது பாழடைந்த வீடு ஒன்றில் 66 பெட்டிகளில் 3200 வெளி மாநில மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார், செல்வம் ஆகியோரை கைது செய்துள்ளனர். இவர்கள் எங்கிருந்து எப்படி மது பாட்டில்களை கடத்தி வந்தனர் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்றால் மிக அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூரில் தற்போது தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. கடந்த 10 நாட்களாக கொரோனா தொற்றால் உயிரிழப்போர் எண்ணிக்கை 7 முதல் 11 வரை பதிவானது. இவ்வாறு கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 50 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து நோய் தொற்றை தடுக்கவும் உயிரிழப்பை தவிர்க்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் மேற்கொண்டன. கடந்த 2 மாதங்களாக தினமும் உயிரிழப்பு பதிவாகி வந்த நிலையில் நேற்று முதல் முறையாக ஒரு உயிரிழப்பு கூட பதிவாகவில்லை. சுகாதாரத்துறையின் சீரிய செயல்பாட்டால் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பது இம்மாவட்ட மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. ரூல்ஸ்னு நல்லா தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப அருமையாக நடவடிக்கை எடுத்து செய்திருக்காங்க. முந்தைய அரசு இன்னும் முன்னால் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இந்த தடுப்பூசி வந்து மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரல. அது இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுத்து நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அனாவசியமாக எதுக்கும் வெளியில் திரியக்கூடாது. தேவைப்பட்டால் தான் வெளியில் போகணும். வீட்டோட மூக்கில் மாஸ்க்கு அணிஞ்சின்னு வெளியில் வரணும். இதை நம்ம மக்களுங்க தான் அதுக்கு ஒத்துழைச்சு கரெக்டாக இருந்தால் அது கண்டிப்பாக போவோம். மக்களுங்கெல்லாம் சரி கிடையாது. அதே டைமில் கவர்மெண்ட் தான் கொஞ்சம் இன்னும் அக்கறையாக கண்காணிக்கணும். அதுதான் மெயின். கவர்மெண்ட்டும் கொஞ்சம் மக்களுக்காக இப்படி பயந்து அப்படி பயந்து செய்தால் பிரயோஜனம் இல்லை. மக்களுங்க இது பண்ணும், கவர்மெண்ட்டும் இது பண்ணும். அப்போ கண்டிப்பாக கொரோனா போவோம். கொரோனா வந்து இப்போதைக்கு ஸ்டாலின் வந்து எல்லாம் பண்ணின்னு இருக்காரு. இதேமாரி இருந்தாலே வந்து கொரோனா கட்டுப்பாடு இருக்கும். அதே மாதிரி வந்து மாஸ்க்கு கட்டாயமாக எல்லாமே அணிஞ்சால் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். இதேமாரி ஒரு இன்னும் ஒரு வாரத்துக்கு நீடிச்சா போதும், அதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும். அதான் அதுமாதிரி ஆட்டோலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த இ பாஸ் சொல்லி போட்டு பாவம் ஆட்டோ டிரைவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லா சலுகை எதனா பண்ணாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான். ஆனால் கொரோனா சீக்கிரம் வாங்கினா மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். மாஸ்க்கு முக்கியமாக இது போடணும். சும்மானா தேவையில்லாத வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் கூட்டிகிட்டு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப தவிர்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் இது நல்லா பண்ணாங்கன்னா மக்கள் நல்லா இது மாதிரி ஒத்துழைச்சாங்கன்னா இன்னும் சீக்கிரம் குறைஞ்சி மக்கள்லாம் இன்னும் ஃப்ரீயாகிடுவாங்க. எல்லா மக்களும் போகிறோம் 144 கேன்சல் ஆகும் சீக்கிரத்தில். இல்லைன்னா மீண்டும் தொடர்ந்து இது மக்கள் சரி இதுவும் இல்லைன்னா விழிப்புணர்வு இல்லைன்னா இது இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு தொடர்ந்து போயிட்டுருக்கோம். அப்போ கொரோனாவை கட்டுப்படுத்தணும்னா மக்கள் விழிப்புணர்வு, மாஸ்க் போடணும், அப்புறம் சானிடைசர் யூஸ் பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், சுத்தமொத்தமாக இருக்கணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அவ்வளோதான். வேறு அரசாங்கம் சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றினா கொரோனாவை கட்டுப்படுத்தலாம். மக்கள் எப்படி இருக்குன்னா சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் யாரும் இப்போதைக்கு பண்ணுறதில்லை. இத்தனை நாள் லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. ஒரு கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்கினாலும் கையில் பணம் இருக்க மாட்டேங்குது. அப்படின்னும்போது அவங்க வந்து வேலைக்கு போய் தான் ஆகும். இப்போ இ பாஸ்ன்ற முறையில் இ பாஸ் போட்டு எல்லாம் வெளியே போகணுன்னாக்கா அது எல்லாருமே போட முடியல. மொத்தம் 60 லட்சம் பேர் மொத்தம் வந்து இ பாஸுக்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க. யார் யார் கிடைக்கும், யார் யார் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அதே மாதிரி மக்களுக்கும் கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கணும். அப்படின்னா தான் இது ஒழிக்க முடியும். C
செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கீரப்பாக்கம் ஊராட்சியில் பல மாதங்களாக குடிநீர் பிரச்சினை நிலவி வருகிறது. அடிக்கடி மோட்டார் பழுதாவதால் சரிவர குடிநீர் விநியோகம் செய்வதில்லை என்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் கூறியும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதேபோல் சாலை, தெருவிளக்கு, கால்வாய் உள்ளிட்ட எந்தவொரு அடிப்படை வசதிகள் குறித்தும் புகார் கூறியும் ஊராட்சி செயலர் கண்டுகொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஊராட்சி செயலரை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். சென்னை வண்டலூர் வன உயிரியல் பூங்காவில் உள்ள சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்து திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே உள்ள எம்ஆர் பாளையம் யானைகள் வனக்காப்பகத்தில் உள்ள 6 யானைகளுக்கும் தும்பிக்கையில் திரவ நீர் ஊற்றியும் ஸ்வாப் பரிசோதனைகள் செய்தும் கோயம்புத்தூர் வன கால்நடை மருத்துவர் சுகுமார் பரிசோதனை மேற்கொண்டார். மாதிரிகளை கொரோனா பரிசோதனைக்காக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வன ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. யானைகள் மறுவாழ்வு முகாம் திருச்சியில் உள்ள எம்ஆர் பாளையத்தில் இருக்கிறது. இங்கு 6 யானைகள் பராமரிக்கப்படுகிறது. அந்த 6 யானைகளுக்கும் இன்று கொரோனா பரிசோதனைக்காக அதனுடைய சாண மாதிரியுடைய எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பொருட்கள் வந்து ஐஸில் வச்சு நாங்கள் விமானத்தின் மூலமாக உடனடியாக கூரியரில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு டெஸ்ட்டுக்காக அனுப்புகிறோம். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கடந்த 2005 ஆண்டு ஓர் இணை மனித குரங்குகள் சிங்கப்பூர் உயிரியல் பூங்காவிலிருந்து பெற்றது. அவைகளுக்கு கோம்பி மற்றும் கௌரி என பெயரிடப்பட்டது. இந்த சிம்பன்சி ஜோடிக்கு கடந்த 9 தேதி குட்டி சிம்பன்சி பிறந்துள்ளது. தற்போது தாயும் குட்டியும் நலமுடன் இருப்பதாகவும் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் பூங்கா நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் வைகநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட நத்தமேட்டில் உள்ள விவசாய நிலங்களில் மாவட்ட வேளாண்மைத்துறை சார்பாக நடமாடும் மண் பரிசோதனை நிலையத்தில் மண் மாதிரிகள் சேகரிப்பு மற்றும் விழிப்புணர்வு முகாமை எம்எல்ஏ மாணிக்கம் தொடங்கி வைத்தார். மண்ணின் தன்மை அறிந்து அதற்கேற்ற விவசாய பயிர்களை பயிரிடுவதற்காக மண் மாதிரி சேகரிப்பு முகாம் நடைபெற்றது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் வனக்கோட்டத்தில் சிறுத்தை, புலி, யானைகள் அதிகளவில் உள்ளன. ஆசனூரில் இருந்து கேர்மாளம் செல்லும் சாலையில் கெத்தேசால் வனப்பகுதியில் பொது முடக்கம் காரணமாக வாகனங்கள் இறைச்சலின்றி அமைதியுடன் இயற்கை சூழல் நிலவுகிறது. இதனால் புலிகள், சிறுத்தைகள் சாதாரணமாக சாலையை கடந்து செல்கின்றன. இந்நிலையில் காலை கெத்தேசால் சாலை ஓரத்தில் உள்ள புல்வெளியில் புலி ஒன்று ஹாயாக படுத்திருந்தது. நீண்ட நேரமாக படுத்து உருண்ட புலியை பார்த்து அவ்வழியாக சென்ற காய்கறி லாரி ஓட்டுநர் தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உடலில் காயங்களுடன் திரியும் ஆண் காட்டு யானைக்கு கடந்த ஓராண்டாக வனத்துறையினர் பழங்களில் மருந்துகளை வைத்துக் கொடுத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். மருந்துகளை உட்கொள்ளும் போது குணமடையும் அந்த யானை அடுத்த சில மாதங்களில் மீண்டும் அதனுடைய காயம் பெரிதாகி பாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போதும் வனத்துறையினர் காயமடைந்து சுற்றித் திரியும் அந்த யானைக்கு பழங்களில் மருந்து கொடுத்து வருவதோடு இது தொடர்பாக கூடலூர் வனத்துறையினர் உயர் அதிகாரிகளுக்கு அறிக்கையும் அனுப்பியுள்ளனர். ஒரு வார காலத்திற்குள் யானையை பிடித்து முதுமலை கொண்டு சென்று அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கான அனுமதி கிடைக்கும் என வனத்துறையினர் எதிர்பார்த்து உள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள ஸ்ட்ராபெரி பழங்கள் வீணாகும் நிலை உருவாகியுள்ளது. நீலகிரியில் விளையும் ஸ்ட்ராபெரி பழங்கள் சென்னை தவிர பெங்களூரு, மும்பை, கோவா போன்ற இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அது தவிர நீலகிரிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் ஸ்ட்ராபெரி பழங்களை விரும்பி வாங்குவது வழக்கம். ஊரடங்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் வருகை இல்லாததாலும் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படாததாலும் ஸ்ட்ராபெரி பழங்கள் செடிகளிலேயே அழுகும் நிலை உருவாகியுள்ளது. போக்குவரத்து மீண்டும் தொடங்கி சுற்றுலாப் பயணிகளின் வருகை சீராகும் போதுதான் தங்களது தொழிலும் மீண்டும் உயிர்ப்பிக்கும் என்று ஸ்ட்ராபெரி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதிகளில் புகையிலை பாக்கெட்டுகள் விற்பனை செய்வதாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராகவேந்திரா ரவிக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் முதுகுளத்தூர் காவல் ஆய்வாளர் கதிர்வேல் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் ரோந்து சென்றனர். அப்போது முதுகுளத்தூர் கிழக்கு தெரு பேருந்து நிறுத்தம் அருகே அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பாக்கெட்டுகளை விற்றுக் கொண்டிருந்த பரமக்குடியைச் சேர்ந்த சிவராமன், பாபு, சரவணன், ராம்பாபு மற்றும் கீழ்குளத்தைச் சேர்ந்த முத்தமிழ் செல்வன் உட்பட ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்து விற்பனைக்காக வைத்திருந்த 203 கிலோ புகையிலை பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டத்தில் மருத்துவ கழிவுகள் அகற்றப்படுவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் தற்போது நிலவி வரும் கோவிட் நோய் தொற்று சூழலில் மருத்துவ கழிவுகளை முறையில்லாமல் திறந்த வெளியில் கொட்டுவது பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே அனைத்து மருத்துவமனைகள், கோவிட் பராமரிப்பு மையங்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட முகாம்கள் மருத்துவ கழிவுகளை முறையாக பிரித்து சேமித்து அந்தந்த பகுதிகளில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதிக்கப்பட்டுள்ள பொது மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு நிலையங்களிடம் மட்டுமே ஒப்படைக்க வேண்டும் எனவும், அவ்வாறு விதிகளை பின்பற்றாமல் மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர்பகுதிகளான நாயுடுபுரம், வாக்கியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் கல்விக் கூடங்கள் செயல்படாத நிலையில் மாணவர்களை குறிவைத்து இந்த கும்பல் களமிறங்கியுள்ளதாகவும், மாணவர்களும் அறியாமையில் கஞ்சா போதைக்கு அடிமையாகி வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கஞ்சா விற்கும் கும்பலை பிடித்து கடுமையான தண்டனை அளிக்க வேண்டுமென காவல்துறைக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அரசு அறிவித்துள்ள தளர்வுகள்படி தினசரி 50 நபர்களுக்கு பத்திரப்பதிவு நடைபெற்று வருகிறது. மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் எதிரே உள்ள பத்திரம் எழுதுபவர்கள் மற்றும் ஜெராக்ஸ் கடைகள் ஊரடங்கு காரணமாக செயல்படாததால் பத்திரப்பதிவுக்கு வரும் நபர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் பத்திரப்பதிவு செய்ய விரும்பும் நபர்களுக்கு தேவையான கடைகள் மற்றும் பத்திரம் எழுதும் அலுவலகங்களை திறந்து செயல்படுத்த வேண்டுமென கோரி சுமார் 100 மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனை செய்வது, மது பாட்டில்கள் கடத்தி வந்து விற்பனை செய்வது என்பது தொடர்ந்து வருகிறது. அந்த வகையில் இதுவரை 320 அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடலூர் மாவட்ட காவல்துறையினர் கள்ளச்சாராயம் விற்பனை குறித்து இலவச தொலைபேசி எண் 10581 என்ற எண்ணுக்கு அழைத்து தகவல் கொடுக்கலாம் என்றும், தகவல் தருபவர்களின் விவரங்கள் ரகசியம் காக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டு துண்டு பிரசுரம் விநியோகம் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஜங்ஷன் ரோட்டில் அமைந்துள்ள கடையொன்றில் திருடன் ஒருவன் திருடுவதற்காக உள்ளே நுழைந்த காட்சி வெளியானது. இதையடுத்து சிசிடிவி காட்சியில் உள்ள முகம் மாதிரியான உருவம் கொண்ட நபர் சுற்றி திறந்ததை கண்ட அந்த பகுதி மக்கள் அந்த நபரை தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து விருத்தாசலம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மன்னரூர்பேட்டை அடுத்த விளந்தை கிராமத்தில் மதுபாட்டல்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் பெங்களூரிலிருந்து கடத்தி வந்த மதுபாட்டல் விற்பனை செய்து கொண்டிருந்த அந்த கிராமத்தைச் சேர்ந்த அலெக்சாண்டர் மற்றும் விக்னேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து ஏராளமான மதுபாட்டல்களையும் பறிமுதல் செய்தனர். ஓசூர் ஜிஆர்டி ரவுண்டானாவில் மாஸ்க் அணியாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த சுரேஷ் என்ற நபரை போக்குவரத்துத்துறை உதவி ஆய்வாளர் சக்திவேல் நிறுத்தியுள்ளார். போதையில் இருந்த சுரேஷ் போக்குவரத்துத்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் அங்கு பணியில் இருந்த காவலர்களை தரக்குறைவாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் மிரட்டும் தொடியில் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளை வேலையை செய்ய விடாமல் தடுத்து போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரை தள்ளிவிட்டும் ரகளையில் ஈடுபட்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாண்டிச்சேரி வில்லியனூர் ராமச்சந்திரன் என்பவரின் மகள் சௌந்தர்யா. 25 வயதான இவர் திருவண்ணாமலை மாவட்டம் வண்ணாங்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணிபுரிந்து வந்தார்.
இந்நிலையில் வண்ணாங்குள பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் அவர் சடலமாக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து உடலை மீட்டு மருத்துவ சோதனைக்கு அனுப்பிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பழனி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உடல்நலக் குறைவால் மதுரை தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவருக்கு வயது 65. அணிகள் பங்கேற்கும் ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்குகிறது. ஏ பிரிவில் துருக்கி, இத்தாலி, வேல்ஸ், சுவிட்சர்லாந்து. பி பிரிவில் டென்மார்க், பின்லாந்து, பெல்ஜியம், ரஷ்யா. சி பிரிவில் நெதர்லாந்து, உக்ரைன், ஆஸ்திரியா, வடக்கு மாசிடோனியா. டி பிரிவில் இங்கிலாந்து, குரோஷியா, ஸ்காட்லாந்து, செக் குடியரசு. இ பிரிவில் ஸ்பெயின், ஸ்வீடன், போலந்து, ஸ்லோவக்கியா. எஃப் பிரிவில் ஹங்கேரி, போர்ச்சுகல், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. தொடக்க நாளான இன்று ஏ பிரிவில் இத்தாலியின் ரோம் நகரில் நடக்கும் ஆட்டத்தில் இத்தாலி துருக்கி அணிகள் மோதுகின்றன. கொரோனா தடுப்பு பாதுகாப்பு நடைமுறை காரணமாக 25% ரசிகர்கள் மட்டுமே ஸ்டேடியத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். இந்திய நேரப்படி நள்ளிரவு 12:30 தொடங்கும். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே திருச்சுழி பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு டீ கடையில் 4 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று நுழைந்தது. இதுகுறித்து தகவலின் பேரில் அங்கு வந்த திருச்சுழி தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் டீ கடையில் காய்ந்த விறகுகளுக்குள் மறைந்திருந்த நல்ல பாம்பை 1 மணி நேரம் போராடி பிடித்தனர். பிடிக்கப்பட்ட நல்ல பாம்பை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக காட்டுப்பகுதிக்குள் விட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வக்கணாங்குண்டு ஊராட்சியில் கிராம மக்களுக்கு எளிதில் புரியும் விதமாக கிராமிய கலைஞர்களைக் கொண்டு நாடகம் மூலம் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் கிராமிய கலைஞர்கள் பாடல்கள் மூலமாகவும் யமதர்மராஜா, கொரோனா, போலீஸ், டாக்டர், தூய்மைப் பணியாளர்கள் போல வேடம் அணிந்தும் நாடகம் மூலமாகவும் அரசு சொல்லும் அறிவுரைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டுமெனவும் கட்டாயம் தடுப்பூசி போட வேண்டும் எனவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து தூய்மைப் பணியாளர்களை கௌரவிக்கும் பொருட்டு ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அருப்புக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் தூய்மைப் பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் சுதர்சன் நகரில் இருக்கும் காளி மனையில் உள்ள திறந்த வெள்ளி கிணற்றில் மாடு ஒன்று தவறி விழுந்தது. கிணற்றில் சிக்கிய மாட்டின் சத்தம் கேட்ட சிலர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் தாம்பரத்திலிருந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் இறங்கி மாட்டினை கயிற்றால் கட்டி 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்டு மேலே கொண்டு வந்தனர். காவிரி வனப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அவ்வப்போது தண்ணீர் வரத்து சற்று அதிகமானது. மேலும் அடுத்த சில தினங்களில் இந்த தண்ணீர் வரத்து குறைந்து வினாடிக்கு 500 கன அடிக்கும் கீழே சென்றது. இந்நிலையில் தற்போது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 2000 கன அடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 4 தினங்களாக தொடர்ந்து நீர்வரத்து வினாடிக்கு 2000 கன அடியாகவே உள்ளது. தடுப்பூசி கையிருப்பில் இல்லாததால் கடந்த 3 தினங்களாக மதுரை மாவட்டம் முழுவதும் தடுப்பூசி செலுத்தப்படாத நிலையில் நேற்று இரவு 2500 டோஸ் கோவாக்சின் புதிதாக வந்துள்ளதால் மீண்டும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்துவது குறித்து முன் அறிவிப்பு ஏதும் இல்லாததால் அனைத்து மையங்களிலும் மக்கள் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. இருப்பினும் தகவல் தெரியும் பட்சத்தில் தொடர்ந்து மக்களின் கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு கொரோனா பொது முடக்க தளர்வுக்கு பின்னர் கட்டுக்குள் வரும் என மதுரை மாவட்டம் பூதக்குடி கிராமத்தில் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். முழு ஊரடங்கு காரணமாக கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். விருதுநகர் அருகே ரோசல்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்தும் வகையில் ஆலமரம் அமைப்பு மற்றும் இயற்கை மருத்துவ கவுன்சில் சார்பில் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தான ஆர்சனிக் ஆல்பம் 30C மருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூரில் அனுமதியில்லாமல் திறக்கப்பட்ட பாத்திரக்கடை, ஃபேன்சி ஸ்டோர் மற்றும் துணிக்கடைகளுக்கு அதிகாரிகள் பூட்டு போட்டு சீல் வைத்தனர்.
ஒரு சில கடைக்காரர்கள் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 7000 பண்ணை கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் கல்பனா தம்பதியினரின் 3 வயது பெண் குழந்தை திரேஷாவை காணவில்லை என்பதால் அவரை தேடிய பெற்றோர்கள் வீட்டு அருகில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். மேம்புக்கோட்டை தீயணைப்புத் துறையினர் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக தேடிய பின் இறுதியில் குழந்தையை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்டனர். குழந்தை இறப்பு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக அரசு கொரோனா 2ஆம் கட்ட நிதி உதவியாக 2000 ரூபாய் மற்றும் 14 வகையான அத்தியாவசியப் பொருட்களை நிவாரணமாக வரும் 15ஆம் தேதி முதல் வழங்கப்படவுள்ளது. மதுரை மாவட்டத்தில் 1329 நியாய விலை கடைகள் மூலமாக நிவாரணம் வழங்குவதற்கு வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்யப்படுகிறது. இதனால் மதுரை மாவட்டத்தில் 893,000 குடும்ப அட்டைதாரர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள். கோவையில் தடுப்பூசிகள் இருப்பு இல்லாததால் கடந்த 4 நாட்களாக தடுப்பூசிகள் மாவட்டத்தில் செலுத்தப்படவில்லை. இந்த நிலையில் 7500 கோவாக்சின் கோவைக்கு கிடைக்கப்பெற்ற நிலையில் ஜூன் 11ஆம் தேதி வரை 36 மையங்களில் அந்த ஊசிகள் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 2வது தவணையாக கோவாக்சின் செலுத்திக் கொள்ளும் வகையில் முகாம்கள் அமைக்கப்பட்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. சென்னை மதுரவாயில் அடுத்த அடையாளம்பட்டு ஏரியில் முட்புதர்கள் நிறைந்த பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக ஊரல் போட்டு வைத்திருந்த சுமார் 25 லிட்டர் சாராயம் போலீசாரால் அழிக்கப்பட்டது. மேலும் ஊரல் போட்டு வைத்திருந்த அடையாளம் தெரியாத நபர்கள் யார் என்பது குறித்து மதுரவாயில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட காவல்துறை நண்பர்கள் சார்பில் நலிவுற்ற ஏழை எளிய மக்கள் 100 பேருக்கு கொரோனா நிவாரணமாக 10 கிலோ அரிசி, காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன், தமிழகத்தில் உள்ள 1000 சுற்றுலா தலங்களில் 295 சுற்றுலா மையங்களை கண்டறிந்து அதனை மேம்படுத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் பூம்புகாரின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் டாஸ்மாக் மதுபாட்டில்கள் வைக்கப்பட்டிருந்த குடோனை உடைத்து 11,000 ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்களை திருடிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்பு தள்ளுபடி செய்யப்பட்ட நகை கடன்களுக்கு ரசீது அளித்த பிறகும் இதுநாள் வரை விவசாயிகளுக்கு நகைகள் இதுவரை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் உடனடியாக தமிழக அரசு காலதாமதம் செய்யாமல் தங்கள் நகைகளை உடனடியாக திருப்பி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் அம்மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சியில் கொரோனா தடுப்பு முயற்சியாக சமூக ஆர்வலர்கள் பங்களிப்புடன் 25,000 முகக்கவசங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விதிகளை மீறி திறந்திருந்த ஜவுளிக்கடை, சலூன் கடை, பாத்திர கடைகளை பூட்டி ஆரணி நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். குமரி மாவட்ட மலையோர பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகள் மலையோர கிராமங்களில் நேரடியாக சென்று ஆய்வு நடத்தினர். திருவள்ளூரில் தட்டுப்பாடு காரணமாக கடந்த 4 நாட்களாக தடுப்பூசி போடும் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு 1,750 தடுப்பூசிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 2வது தவணை தடுப்பூசி போடுபவர்களுக்கு மட்டும் தடுப்பூசிகள் செலுத்தும் பணி நடைபெற்றது. இதனால் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். திருப்பூர் மாவட்டம் கல்லாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பூச்சிமேடு கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஈ தொலை நூற்றுக்கணக்கில் மொய்க்கிறது. தின்பண்டங்கள், பாத்திரங்கள், மெத்தைகள் என்று ஒன்று விடாமல் அனைத்திலும் ஈக்களின் கூட்டமே ஆக்கிரமித்துள்ளது.
இதனால் ஈக்களை எப்போதும் விரட்டிக்கொண்டே வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் 150,000 ரூபாய் மதிப்பில் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி மீன் பஜாரில் உள்ள ஜவுளிக்கடை ஒன்று ஊரடங்கு விதியை மீறி கடந்த சில நாட்களாக இயங்கி வருவதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் ஜவுளிக்கடைக்கு வட்டாட்சியர் முத்துகிருஷ்ணன் கடையை பூட்டி சீல் வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புறங்களில் இருக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தலா 5 ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகள் மீதும் மொத்தம் 30 கருவிகள் நிறுவ மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தலா 4 ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகளை மாவட்ட ஆட்சியர் ரத்னா வழங்கினார். நாமக்கல் மாவட்டத்திற்கு 2,000 டோஸ் கோவாக்சின் தடுப்பூசி வரப்பெற்றது. இதையடுத்து தடுப்பூசிகள் 11 மையங்களுக்கு பிரித்து அனுப்பப்பட்டது. இதன் கீழ் நாமக்கல் கோட்டை அரசு நகர சுகாதார நிலையத்திற்கு 200 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டது. இதனையடுத்து தடுப்பூசி போடும் பணி தொடங்கியதால் அங்கு வந்த பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் எவ்வித தனிமனித இடைவெளியும் இன்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகாவிற்குட்பட்ட உச்சப்பட்டி இலங்கை அகதிகள் முகாமில் சுமார் 400 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஒருவார காலத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, மளிகைப் பொருட்கள் மற்றும் முகக்கவசம் போன்றவை உள்ளடக்கிய அத்தியாவசிய பொருட்கள் தொகுப்பினை வழங்கினார். இந்த முகாமில் கொரோனா பரிசோதனை செய்வதற்கான மருத்துவ ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது.